ஓகே, ஹாய், ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு சில செய்திகளோட தொகுப்பு பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு காலையில ஜோதி ஸ்ரீ துர்கா 19 வயசு பொண்ணு, மதுரையை சேர்ந்த 19 வயசு பொண்ணு. அவங்க அப்பா போலீஸ் எஸ்ஐ மிஸ்டர் முருகசுந்தரம், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தம்பி, அழகான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஜோதி ஸ்ரீ துர்கா இன்னைக்கு காலையில தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ மெசேஜை ஃபேமிலிக்காக விட்டுட்டு போறாங்க. அந்த ஆடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட இந்த தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, நாளைக்கு நடக்க போற எக்ஸாம் நினைச்சு பயந்து, அதாவது பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு தம்பியை நல்லா படிக்க வச்சிருங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமான ஒரு மெசேஜை ஃபேமிலிக்காக அவங்க விட்டுட்டு போறாங்க. இதை பாக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் 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 இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. லைஃப் ரொம்ப பெருசு, உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அண்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, பசங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, உங்க எங்களோட ஃப்ரெண்ட் இவங்க வீட்டில் அந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், நீ எப்போ படிக்க போற, இந்த மாதிரி நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸாமோட பயம், இன்னொன்று இந்த மாதிரி ப்ரெஷர், இந்த பயத்தில் பசங்க இந்த மாதிரி மென்டலி டார்ச்சர் கண்டிப்பாக ஆவாங்க. ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பசங்களை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப பெருசு. நேத்தி நைட்டு வரைக்கும் பல கனவோட லட்சியமோட வாழ்ந்துட்டு இருந்த ஜோதி ஸ்ரீ துர்கா இன்னைக்கு காலையில நம்ம கூட இல்லை. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே பாதிக்கும். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் செய்தி என்னன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில போயிட்டு இருக்க பிரச்சனையை பற்றி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அவங்க சைனாவோட மினிஸ்டர் கூட நேத்தி வந்து கான்வர்சேஷன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அதாவது நமக்குன்னு கொடுத்துருக்க ப்ரோட்டோகால் கைட்லைன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த டிக்னிட்டியோட ரெண்டு நாடுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சைனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் வார எதிர்பார்க்கல, ஆனா நாங்க ரெண்டு பேரும் அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சைனா தரப்புல இருந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கா நாங்க வார் நாங்களா வரமாட்டோம், ஆனா எங்களுக்கு தேவையான நாங்க வந்து எடுப்போம், நாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்பதான்டா அந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஃபென்சிங் போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும், வெறும் கல்லை மட்டும் வச்சு அடுக்கி இவ்வளவு வருஷமா பிரச்சனை நீண்டுகிட்டே இருக்கு, இது யாரு ஃபென்சிங் போட்டு முடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, காத்திருந்து பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னாக்கா, 2010 உலகம் அழிஞ்சிடும், 2012 அழிஞ்சிடும், 2020 உலகம் அழிஞ்சிடும், பூமியை நோக்கி ஒரு பெரிய விண்கல் வந்துட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. நாலாண்டைக்கு அதாவது 14 செப்டம்பர் மாசம் ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 36,500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு. 2 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு அந்த விண்கல் இருக்கா, அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாசால இருந்து சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, கண்டிப்பா பூமி பக்கத்துல வரும், ஆனா பூமியை ஒன்றும் பண்ணாது. இது மட்டுமல்ல, இதுக்கு அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த மாதிரி நிறைய விண்கல் வந்துகிட்டு தான் இருக்கும், ஆனா அதுக்கும் பூமிக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே இருக்காது, யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு அஃபீஷியலா நாசால இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் பயப்படாதீங்க, நிறைய இருக்கு. விண்கல் நம்ம தப்பிச்சிட்டோம் நாசா சொல்லிட்டாங்க, ஆனா கொரோனா, ஃபினான்சியல் கிரைசிஸ், வார் இந்த மாதிரி விஷயம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கும், அது கூட நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் மூணாவது செய்தி, நார்த் கொரியா மிஸ்டர் கிம் ஜாங் வேற லெவல், எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவருக்குன்னு ஒரு ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எப்படி தலைவர் நித்யானந்தாவோ, அந்த பக்கம் அதே மாதிரி கிம் ஜாங். ஸோ கிம் ஜாங் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே என்ன சொன்னாரு, அதாவது நார்த் கொரியாவோட மக்கள் வெளியில வந்தாங்கன்னா ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ சைனா பார்டர்லேருந்து யார் உள்ள வந்தாலும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை, அதாவது அவங்க போர் படை தளபதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. யார் நீ வெளியில பார்த்தாலும் ஷூட் பண்ணு, எனக்கு தேவை கொரோனா ஜீரோவாக இருக்கணும், நம்ம கண்ட்ரிலேருந்து கொரோனா வெளியிலையும் போகக்கூடாது, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக மிஸ்டர் கிம் ஜாங் இருக்காரு.
இதே கிம் ஜாங் தான் அவர் கோமால இருக்காரு, இறந்துட்டாரு, அவரோட தங்கச்சி பொறுப்பேத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப அதே கிம் ஜாங் தான் யாரு வெளியில வந்தாலும் ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. பாப்பம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் ஃபைனலி சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோட மரணம், இந்த மரணத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது தற்கொலைங்கிறத தாண்டி போதை ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இறங்கிடுச்சு. இப்ப அந்த ட்ரக் கேஸ்ல என்சிபியால அரெஸ்ட் பண்ணப்பட்ட ரியா சக்கரவர்த்தி ஒரு 25 செலிபிரிட்டி லிஸ்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுல ரொம்ப முக்கியமா இப்ப ஒரு சில பேர் வெளில வந்திருக்கு. ரகுல் பிரீத் சிங், உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங், சாரா அலி கான், சேஃப் அலிகானோட பொண்ணு சாரா அலிகான், அண்ட் முகேஷ் சாப்ரா ஒரு ஃபிலிம் மேக்கர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான செலிபிரிட்டிஸோட நேம் இப்போ வெளில வந்திருக்கு. இதனால கூட இருக்கலாம் பல செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது, பட் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க மூணு பேர் பேரும் அவங்க வாயில வெளில வந்திருக்கு. அண்ட் இம்மின் பெரிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி ஏன்னா இது தற்கொலை அப்படிங்கிறத தாண்டி கொலை அப்படின்ற அளவுக்கு போய் இப்போ ட்ரக்ஸுக்குள்ள ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியை ஒரு கலக்கு கலக்கி வச்சிருக்கு. அண்ட் பாப்போம் எங்க போய் முடிய போகுதுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வச்சா ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.